பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பம். இந்தியாவின் வங்காள மாநிலம் கிறிஸ்துவை அறியும் வாய்ப்பினை பெற்றது. பல மிஷினரிகள் வங்காளத்தை உயிர் மீட்சி அடைய செய்தனர். கியாந்தர், ரிங்கல் தௌஃபே, வில்லியம் கேரி, மார்ஷ்மன், வார்டு ஆகியோர் வரிசையில் சிறப்பிடம் பெறுபவர் கணம் அலெக்சாண்டர் டஃப் அவர்கள். ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்தவர். வரும் வழியில் இருமுறை அவரும் அவரது மனைவியும் கப்பல் சேதத்தினின்று தப்பினார்கள். பின்னர் பல இன்னல்களுக்கு உட்பட்டு 1830 கல்கத்தா வந்து இறங்கினார். இவர் சொல் திறனும் எதையும் சாதிப்பதற்கான ஆற்றலும் படைத்தவர். வங்காள மாணவர்களுக்கு ஆங்கில மொழியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த எண்ணி கல்லூரி ஒன்றை 1830 ஆரம்பித்தார். ஆனால் அக்கல்லூரி திறக்கப்பட்ட போது வெறும் 5 மாணவர்களே வந்து சேர்ந்தனர். அலெக்சாண்டர் டஃபின் அயராத உழைப்பினால் 300 மாணவர்கள் கல்லூரியில் இணைந்தனர். டஃப் பலவித கலைகளையும் ஆங்கிலம் மூலம் அவர்களுக்கு கற்பித்தார். மக்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைந்ததால் தங்கள் சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை மறைய செய்தனர். உடன்கட்டை ஏறுதலின் கொடூரமும் குழந்தை பருவ விவாகமும் விடை பெற்றன. நற்செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் நடைபெற்றன. ஆங்கிலத்தில் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களை டஃப் ஆரம்பித்து அநேகரை கிறிஸ்தவ போதனையில் வளரச் செய்தார். இதனால் வங்காளத்தில் புது யுகம் தோன்றியது. அன்பரே, அறியாமை என்னும் இருளை அகற்ற உங்களை போன்ற அர்ப்பணிப்புள்ளோர் தேவையல்லவா?